ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை கேட்டதும் உங்கள் வீட்டில் இருக்க எறும்பு கொள்ளும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் யோசிக்க தோணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எறும்பை பார்த்தாலே அதை எப்படி கொல்லணும் தான் எல்லாருமே யோசிப்போம். அதே மாதிரி தான் இந்த கதையில் வர சின்ன பையனும் அவனை கடித்த எறும்பை கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். இதில் நிறைய எறும்புகளும் செத்து போயிருந்துங்க. இதனால அந்த எறும்புகளாக சேர்ந்து அந்த சின்ன பையனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்க. இந்த தண்டனையால் அந்த சின்ன பையன் அவனோட தப்பை எப்படி உணர்ந்து அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர்றான் அப்படிங்கிற கதையை சொல்கிற படம் தான் த ஆட் புல்லிங்கிற ஒரு அழகான அனிமேஷன் மூவி. இந்த அனிமேஷன் மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு எறும்பு புத்துக்குள்ளே இருக்க ஒரு எறும்பு அது உருவாக்குற ஒரு மந்திர பானத்துக்கான கடைசியாக தேவைப்படுற ஒரு ரெட் கிறிஸ்டலாக உடச்சிட்ருக்கு. இந்த எறும்போட பேர் தான் ஷாக். ஷாக் இப்படி உடச்சிட்டு இருக்கும்போது கீழே சில எறும்புங்கள்லாம் தூங்கிட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து அதுங்களோட தலையில் சில கல்லுலாம் போய் விழுகுது. இதனால் ரொம்பவே கோபம் அடைஞ்ச அந்த எறும்புங்க ஷாக் கிட்ட சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேலை, அதையெல்லாம் இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்க, இதெல்லாம் உங்களுக்காக தான், நம்மளோட எறும்பினத்தை காப்பாத்துறதுக்காக தான் இது மாதிரிலாம் நான் பண்றேன். உங்களுக்கு தொந்தரவு தராம நான் மெல்லமா எடுக்க ட்ரை பண்றேன், நீங்க நிம்மதியா தூங்குங்கன்னு ஷாக் சொல்றான். அதுக்கப்புறமா ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு ஷாக் அந்த ரெட் கிறிஸ்டலையும் எடுத்துடுறான். அடுத்த நாள் எறும்புங்கள்லாம் அவங்களோட உணவை சேகரிச்சுட்டு நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பையன் அந்த இடத்துல வந்து விழுகிறான். உடனே எல்லா எறும்புகளுமே டெஸ்ட்ராய், அதாவது நம்மளை அழிப்பவன் வந்துட்டான்னு சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்குதுங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன பசங்க கூட்டையெல்லாம் சேர்ந்து ஒரு பையனை கலாய்க்கிறாங்க. கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் அவனை அந்த இடத்துலையே கீழே தள்ளி விட்டுறாங்க. அவன் போய் அந்த எறும்பு பக்கத்தில் விழுகிறான். இதனால தான் இந்த எறும்பு எல்லாமே பயந்து ஓடுது. அவனை கலாய்ச்ச அந்த பசங்க எல்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறமா ரொம்பவே கோபமாக இருந்த அந்த பையன் கையில் ஒரு தண்ணி பைப்பை எடுத்து அந்த எறும்பு புத்துக்குள்ளே ரொம்ப வேகமாக அடிச்சு விட்றான். தண்ணி ரொம்பவே வேகமாக இவங்களை நோக்கி வர்றதை பார்த்த எறும்பு கூட்டம் பயந்தபடியே ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு எல்லா எறும்புகளுமே ஒவ்வொரு பக்கமாக ஓடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எல்லாருமே சின்னவங்க, நான் தான் பெரியவன், நான் என்ன நினச்சாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போகிறான். இவன் ஏன் இப்படி சொல்கிறானா, இவனை கலாய்க்கிற பெரிய பையனும் இவன்கிட்ட இப்படி தான் சொல்லியிருப்பான், அதனால தான் இவனும் இப்படியே சொல்கிறான். எறும்புங்க எல்லாமே பயந்து போய் அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு வந்து அவனோட காலால் அந்த எறும்பு புத்தை உடைக்கவும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து அவனோட அம்மா கூப்பிட்றாங்க. ஸோ புத்தை உடைக்காமல் அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வீட்டுக்குள்ளே போன அவனோட அம்மா சொல்கிறாங்க, இன்னும் ரெண்டு நாள் நானும் அப்பாவும் ஒரு வெக்கேஷன் போகிறதாகவும் நீ பாட்டி அக்கா கூட சேர்ந்து பத்திரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஆல்ரெடி ரொம்பவே கோபத்தில் இருக்கிறதுனால இவங்க அம்மா என்ன சொன்னாலும் கோபத்தையே காட்டுறான். ஏன்னா சின்ன வயசில் இருந்தே இவன் ரொம்பவே தனிமையில் பாதிக்கப்பட்டிருக்கான். எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இவன் கூட சேர்ந்ததே இல்லை, எல்லாருமே இவனை கலாச்சிட்டு போயிடுவாங்க. இதனால தான் இவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுறான். இவனோட பேர் தான் லூக்கஸ். இன்னொரு பக்கம் எறும்பு புத்துக்குள்ளே அந்த கிறிஸ்டலை எடுத்துகிட்டு இருந்த எறும்பு ரொம்பவே கோபமாக இருக்குது. இந்த மனுஷங்க நம்மளை ரொம்பவே பாடாப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே புலம்பிகிட்ருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்னு அது எடுத்துகிட்டு வந்த கிறிஸ்டலை வச்சு ஒரு மந்திர போஷனை உருவாக்கவும் ட்ரை பண்ணுது. அது என்ன பண்ணாலும் அது வேலைக்காகவே இல்லை. ஸோ இன்னமுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஷாக்கோட ஒய்ஃப் அங்கே வந்து அவனை கூல் பண்ணுறதுக்காக ஏதேதோ பண்ணி அவனை சிரிப்பு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எறும்போட பொறுப்பாளர் அங்கே வர்றாரு. ஷாக்கிட்ட சொல்கிறாரு, ஆயிரக்கணக்கான எறும்புகள் செத்து போச்சு, சாப்பாடு வேற ரொம்பவே குறைவாக இருக்குது, இப்படியே போனால் மனுஷங்க கொஞ்ச நாள்லேயே நம்மளை முழுமையாக அழிச்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு. அதுக்கு ஷாக் சொல்கிறான், நான் என்னோட போஷனை கண்டுபிடிக்க ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கப்புறமா அவனுக்கு நான் பாடம் கற்பிக்கிறேன்னு ஷாக் சொல்கிறான். அதுக்கு அந்த பொறுப்பாளர் சொல்கிறாரு, மனுஷங்க கூட சண்டை போடுறது நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது, அது ரொம்பவே கஷ்டம். உடனே ஷாக் சொல்கிறான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக அந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்கிறான். அடுத்த நாள் லூக்கஸோட அம்மா லூக்கஸை அவனோட பாட்டியோடையும் அக்காவோடையும் பொறுப்பில் விட்டுட்டு வெக்கேஷனுக்கு கிளம்புறாங்க. அவங்க அம்மா வெக்கேஷனுக்கு போகும்போது கூட லூக்கஸ் ரொம்பவே சோகமாக இருக்கான். லூக்கஸோட அம்மா கிளம்பும்போது லூக்கஸை பார்த்து கை காட்டி பாய் சொல்கிறாங்க. அப்போ கூட லூக்கஸ் கண்டுக்கிறவே இல்லை, ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ரொம்பவே கவலையாக இருக்கான். இவன் பண்ணுறதை பார்த்து லூக்கஸோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே கிளம்புறாங்க. அவங்க அம்மா கிளம்புனதுக்கப்புறமா அவன் அந்த இடத்துல ரொம்பவே சோகமாக செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். திரும்பவும் அவனை கலாய்க்கிற பசங்க அங்கே வந்து
அவனை மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாம மறுபடியும் அவனை தள்ளி விட்டு போறாங்க. லூக்கஸ் கீழே விழுந்ததுமே ரொம்பவே கோவப்படுறான். இது பத்தாதுன்னு சில எறும்புக வேற அவன் கையில ஏறிடுது. இதனால ரொம்பவே கோவமான லூக்கஸ் என்னையா கடிக்க பாக்குறேன்னு சொல்லி கீழே கடந்த வாட்டர் பைப்பை மறுபடியும் எடுத்து நிறைய தண்ணியை அந்த எறும்பு புத்துக்குள்ள விட ஆரம்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் ஷாக்கூர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட போஷனையும் கண்டுபிடிச்சிடறான். இந்த சந்தோஷத்தை இவங்க கொண்டாடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு தண்ணி வருது. ரொம்பவே வேகமா எல்லாரையுமே அடிச்சிட்டு போகுது. அந்த பைப்ல இருந்து தண்ணி ரொம்பவே வேகமா வர்றதுனால இந்த எறும்புகளால தப்பிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டே இருக்கு. எல்லாருமே தடுமாறி என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டே இருக்காங்க. ஆனா தண்ணியை இவங்கள விடுற மாதிரி இல்ல, விரட்டிட்டே இருக்குது. எல்லாருமே அந்த தண்ணியில வேகமா அடிபட்டு போயிட்டு இருக்கும்போது ஷாக் வேகமா அவனோட ஒய்ஃபை பார்த்து சொல்றான், என்ன நடந்தாலும் சரி நான் கண்டுபிடிச்ச போஸ்டை மட்டும் விட்டுறாத, அப்படி இல்லைன்னா நாம திரும்ப திரும்ப இது மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னு சொல்றான். அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்புன்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்தியும் சொல்றான். லூக்கஸ் அந்த எறும்பு புத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய குண்டை அங்கே வர்றான். அவனை பார்த்து லூக்கஸ் என்னன்னு கேட்குறான். அதுக்காக நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கணும், நாம் தான் இந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஃபேமஸான பூச்சி மருந்து அடிக்கிறவேன், நீ இந்த பொறுப்பை என்கிட்ட தந்தேன்னா 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கிற எல்லா பூச்சிகளையுமே கொண்டுருவேன், இது எனக்கு அவ்வளோ சிம்பிளான வேலை, நீ இந்த பேப்பரில் சைன் மட்டும் பண்ணாலே போதும்னு சொல்கிறான். இதை கேட்ட லூக்கஸ், நான் ரொம்ப சின்ன பையன், என்னோட அம்மா அப்பா யாருமே வீட்டில் இல்லை, வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, வீட்லயும் பாட்டியும் அக்காவும் மட்டும்தான் இருக்காங்க, அம்மா அப்பா வந்ததும் இதையெல்லாம் அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவெடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த குண்டன் லூக்கஸ் கிட்ட, நீ இன்னும் சின்ன பையன்தான், அதனாலதான் உன்னை எல்லாருமே கலாய்க்கிறத நான் அடிக்கடி பார்ப்பேன், நீ கொஞ்சம் பெரியவனா மாறி இருந்தேனா யாருமே உன்னை கலாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த குண்டனும் லூக்கஸ கிண்டல் பண்றான். உடனே லூக்கஸ் ரொம்பவே கோவமாயி, நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாதுன்னு அந்த பேப்பரை வாங்கி சைனும் போட்டு கொடுத்துட்றான். உடனே அந்த பூச்சி மருந்து அடிக்கிற குண்டன், சரி நீ பெரிய பையன்தான், சைன்லாம் போட்டு கொடுத்துட்டேல, இன்னொரு 2 நாளில் வந்து இந்த இடத்தையே சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் எறும்பு புத்துக்குள்ளே லூக்கஸ் தண்ணி அடித்ததுனால இந்த எறும்புகளோட இனமே முழுமையாக நாசம் அடைஞ்சிருக்கு. இவங்களில் பல பேர் ரொம்பவே சீரியஸாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. இப்போ அந்த எறும்புகளோட பொறுப்பாளர் எல்லாரையுமே பார்த்து சொல்கிறாரு, நாம் அவனுக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் அவனால் முடியுங்கிற ஒரே காரணத்தினால நம்ம எல்லாருமே ரொம்ப சித்திரவதை பண்ணுறான், நாம் எத்தனை பேர் இறந்து போயிருக்கோம் இதெல்லாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது, என்ன பண்ணுறது நாம் எல்லாருமே சின்னவங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஷாக் அவரை பார்த்து சொல்கிறான், சார் இனிமே நாம் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் அந்த போஷனை முழுமையாக கண்டுபிடிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய அழிவில் இருந்து கூட அந்த போஷனை நான் காப்பாற்றிட்டேன், இதுக்கப்புறமா நாம் யாருன்னு அவனுக்கு காட்டுவோன்னு ரொம்பவே கோபமாக சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த எறும்புங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த போஷனை எடுத்துகிட்டு லூக்கஸோட வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. உள்ளே போய் லூக்கஸோட காதுக்குள்ளே அந்த போஷனையும் ஊற்றிடுறாங்க. அந்த போஷனை ஊற்றுனதுமே லூக்கஸ் ஒரு எறும்போட சைஸுக்கும் மாறிடுறான். திடீர்னு லூக்கஸ் எந்திரிச்சு பார்க்கறான், எல்லாமே பெருசா இருக்கு, நாம எங்க இருக்கோனே அவனுக்கு தெரியல. அவன் நினைக்கிறான் ஒருவேளை இது கனவா இருக்குமோன்னு. அங்கே இருந்து எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். உடனே பெட்ஷீட்டில் இருந்து வலிக்கிட்டு வந்து ஒரு சிப்ஸ் இருக்கிற பாக்கெட்டுக்குள்ளேயும் விழுந்துடுறான். அந்த பாக்கெட்டில் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த அவனுக்காக எறும்புங்கள்லாம் காத்துட்ருக்கு. எறும்பை பார்த்ததுமே ரொம்பவே பயந்துடுறான். உடனே ஷாக் அவனை பிடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். அந்த நேரத்தில் அவங்க பாட்டி பூத கண்ணாடியால் எதையோ தேடிட்டு இருக்காங்க. எறும்புங்கள்லாம் சேர்ந்து லூக்கஸை பிடிச்சிட்டு போகிறத அவங்க பாட்டி பூத கண்ணாடியாலையும் பார்த்துடுறாங்க. இதை பார்த்த லூக்கஸோட பாட்டி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க. லூக்கஸும் என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு சத்தம் போடுறான். என்னதான் இவன் சத்தம் போட்டாலும் இவன் செஞ்ச அநியாயத்தை நினைச்சு ரொம்பவே கோவப்பட்டு எறும்புங்க எல்லாமே சேர்ந்து இவனை எறும்பு புத்துக்குள்ளேயும் தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லா எறும்புகளுமே இவனை ரொம்ப வியப்பாக பார்த்து ரொம்ப பயப்படவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா லூக்கஸை பிடிச்சிட்டு போய் கூண்டுக்குள்ளே நிப்பாட்டிடுறாங்க. அங்கே உள்ள நீதிபதிகளாக இவனை பல கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு நீதிபதி சொல்கிறாரு, இவனுக்கு தகுந்த தண்டனையை நம்ம மகாராணி கொடுப்பாங்கன்னு சொன்னதுமே அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய உருவத்தில் மகாராணி திரும்பி பார்க்குறாங்க. மகாராணியை பார்த்த லூக்கஸ் ரொம்பவே வியந்து போயிடறான். ஏன்னா அவங்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப பெரிய உருவத்துலேயும் இருக்காங்க. எல்லாருமே இவங்களை பார்த்ததுமே மண்டியிட்டு அவங்களுக்கு மரியாதையும் செலுத்துகிறாங்க. மகாராணியை பார்த்து எல்லா எறும்பு கூட்டமே இவனுக்கு தகுந்த தண்டனையை இவனை கொல்றது தான்னு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மகாராணி அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இவனை கொலை பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா இன்னைக்கு இவனை நாம கொன்றலாம், நாளைக்கு இவனை மாதிரியே இன்னொரு மனிதன் வந்து இவனை மாதிரியே பண்ணலாம்,
நம்ம எறும்புகளோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுங்கிற எல்லா விஷயத்தையுமே இவனுக்கு நாம கத்து கொடுக்கணும். இதனால லூக்கஸ் நம்ம கூடவே இருக்கணும். எப்ப இவன் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் உணர்ந்து திருந்துறானோ அன்னைக்கு பழையபடியே மாத்தி இவனை திரும்ப வீட்டுக்கே அனுப்பி வைக்கலான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம எறும்புகளோட கல்ச்சரை இவனுக்கு கற்றுக் கொடுக்க யார் தயாராக இருக்கீங்கன்னு மகாராணி கேட்குறாங்க. இதுக்கு எல்லா எறும்புகளுமே கோபப்பட்டு எங்களால் முடியாதுன்னு பின்வாங்குறாங்க. யாருமே இவனுக்கு சொல்லித்தர தயாராகவே இல்லை. அந்த நேரம் ஒரு பொண்ணு எறும்பு நான் கற்றுத்தரேன்னு கை நீட்டுறா. அவள் தான் நம்ம ஷாக்கோட ஒய்ஃப் லோவா. உடனே ஷாக் லோவாவை பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இவன் ரொம்ப மோசமானவன், நீ இவனுக்கு கற்றுத்தர போறியா, இவனை கொலை பண்ணுறதா நல்லதுன்னு லோவா கிட்ட நீ இதை ஏற்றுக்காதுன்னு ஷாக் சொல்கிறான். இருந்தாலும் லோவா அவ அந்த பொறுப்பை ஏத்துக்கிறதா மகாராணி கிட்டையும் சொல்லிடுறான். மகாராணி சரி இவன் உன்னோட பொறுப்பிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நோவாவோட பொறுப்பில் இருக்கிற லூக்கஸ் ரொம்பவே கோவப்படுறான். எதுக்கு எடுத்தாலும் நோவா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன என்னை கொல்ல போறியா இல்லை சாப்பிட போறியான்னு கேள்வி கேட்டுட்டும் இருக்கான். ரொம்பவே கோவத்தோடையும் கோவம் மட்டும் இல்லாமல் பயத்தோடையும் இருக்கான். நோவா சொல்கிறா, நீ என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை லூக்கஸ், நான் ரொம்பவே அன்பானவள், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். மகாராணி சொன்ன மாதிரியே நீங்கள் இருந்து எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டுக்கு போகணும் லூக்கஸ்னு லோவா லூக்கஸ் கிட்ட ரொம்பவே அன்பாக பேசுகிறா. அடுத்த நாள் எறும்புகளோட ஸ்கூலில் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே போன லோவா அந்த விளையாட்டில் லூக்கஸையும் சேர்த்துக்கோங்கன்னு கேட்குறா. அங்கே இருக்கிற பெரிய எறும்புல இருந்து சின்ன எறும்பு வரைக்கும் எல்லாருமே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவன் நம்மளெல்லாம் அழிக்கிறவன், ரொம்பவே மோசமானவன், இவனெல்லாம் விளையாட்டில் சேர்த்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களெல்லாம் பேசி சமாளித்து லூக்கஸை ஒரு போட்டியில் இவங்க கூட விளையாடவும் சேர்த்து விட்டுறா. அந்த விளையாட்டில் ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க. அதில் ஒரு டீமில் லூக்கஸை போடுறாங்க. ஒரு ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா எந்த டீம் வேகமாக போய் அங்கே இருக்கிற டப்பாவை தாண்டி போகிறாங்களோ அந்த டீமுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. முதல்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. லூக்கஸும் நல்லா தான் விளையாடுறான். ஆனால் லூக்கஸ் கடைசியில் ஒரு இடத்துக்கு போனதும் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. எறும்புங்கள்லாம் வேகமாக மேலே ஏறி போயிடுறாங்க. லூக்கஸ் ஒரு மனிதங்கிறனால அவனால் சுவரில் ஏற முடியல. இதனால் லூக்கஸோட டீமே தோற்று போயிடுது. இதனால் லூக்கஸோட டீமில் இருக்கிற எல்லா சின்ன எறும்புகளுமே கோவப்படுறாங்க. சரின்னு அங்கே இருந்து லூக்கஸும் நோவாவும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழியிலே லூக்கஸ் நோவா கூட நான் என் வீட்டுக்கு போகணும்னு சண்டை போட்டுக்கிட்டே போகிறான். இருந்தாலும் நோவா லூக்கஸ் ஒரு சின்ன பையங்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கான். இப்படியே இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சத்தம் வருது. உடனே லோவா எதிரிங்க வந்துட்டாங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டே லூக்கஸை கூட்டிகிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு போக ரொம்பவே ட்ரை பண்ணுறான். ஒரு பெரிய குளவி கூட்டமே வந்து அங்க இருக்க எல்லா எறும்புகளுமே தாக்க ஆரம்பிக்குதுங்க. எறும்புகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுறாங்க. என்னதான் இருந்தாலும் குளவிங்க சைஸ்ல ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப பலம் கொண்டதாவும் இருக்குதுங்க. அங்க வந்த ஒரு குளவி லூக்கஸ் அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணுது. உடனே லோவா அங்க வந்து அவனை காப்பாத்திடுறா. இதனால கோபமான அந்த குளவி லோவாவை அங்க இருந்து புடிச்சிட்டு போயிருது. இதெல்லாம் பார்த்து பயந்த லூக்கஸ் உடனே என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற புல்லுங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரம் பார்த்து இன்னொரு குளவி அங்கே வந்து லூக்கஸை பிடிக்க ட்ரை பண்ணுது. இதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற புல்லுங்களுக்குள்ளாம் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டுருக்கான். அந்த நேரம் லூக்கஸ் அங்கே எரியாத ஒரு வெடியவும் பார்க்குறான். ஸோ லூக்கஸ்க்கு ஒரு நல்ல ஐடியாவும் வருது. உடனே லூக்கஸ் என்ன பண்ணுறான்னா சூரிய வெளிச்ச உதவியோட அங்கே இருக்கிற கண்ணாடியை வச்சு அந்த வெடியை எப்படியோ எரிய வச்சிடறான். அந்த வெடி எரிஞ்சு முழுமையாக வெடி முடிச்சதுமே அந்த சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிற குளவிங்கெல்லாம் பயந்து எல்லாமே ஓடி இருந்துங்க. இதை பார்த்த எறும்பு கூட்டம் எல்லாருமே லூக்கஸை ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால தான் அந்த சத்தம் போட்டு இங்கே இருக்கிற குளவிங்கெல்லாம் அவன் அனுப்பிட்டான்னு சொல்லி அவனை ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதில் சில எறும்புங்க லூக்கஸை ஹீரோன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஷாக் அந்த இடத்துக்கு வந்து லூக்கஸ் நம்ம எல்லாருமே காப்பாற்றலை, அவன் அந்த வெடிப்பொருளை தான் பற்ற வச்சான். அது மட்டும் இல்லாமல் லூக்கஸ் அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணான், நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக இல்லை, அவன் ரொம்பவே ஒரு சுயநலவாதி அப்படின்னு ரொம்பவே கோமா பேசுகிறான். அதுக்கு அடுத்த நாள் எறும்பு புத்துக்குள்ளே இருக்கிற எல்லா எறும்புகளுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நோவா லூக்கஸை பார்த்து சொல்கிறா, இப்போ எறும்புகளோட தாயை பார்க்க போகலான்னு சொல்கிறா. அதுக்கு லூக்கஸ் யார் அது தாய், மகாராணியை சொல்கிறீங்களான்னு கேட்குறான். அதுக்கு லோவா மகாராணி இல்லை, நம்ம எறும்பு வம்சத்தோட எல்லா மகாராணிகளுக்கு கூட அவங்க தான் மகாராணின்னு சொல்கிறா. அடுத்து லூக்கஸையும் கூட்டிகிட்டு அவங்கள பார்க்குறதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க.
இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க பழங்கால சிலைகள் சித்திரங்கள் எல்லாமே இருக்கு. இதையெல்லாம் பார்த்து லூக்கஸ் நோவா கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேக்குறான். அதுக்கு அவ இதெல்லாம் தான் எங்க எறும்பு வம்சத்தோட ஹிஸ்டரி, பழங்கால கதைகள் எல்லாமே அடங்கி இருக்குன்னு சொல்றா. இப்படியே கொஞ்ச தூரம் போய் கடைசியா ஒரு இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய அழகான எறும்போட போட்டோவும் வச்சிருக்காங்க. இதை பார்த்த லூக்கஸ் வியந்து போயிடுறான். இவங்க தான் எங்களோட மதர், அதாவது மகாராணிக்கெல்லாம் மகாராணின்னு சொல்றான். இதை எல்லாத்தையுமே பார்த்த லூக்கஸ் அவனோட தப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கும் நம்மள மாதிரியே ஹிஸ்டரி, ஃபேமிலின்னு எல்லாமே இருக்கு. நான் இவங்களுக்கு பண்ணது பெரிய அநியாயம்னு கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, எறும்பு பூச்சின்னு எல்லாத்தையுமே அழிக்கிற அந்த குண்டங்கிட்ட இவன் சைன் பண்ணது. ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். பூச்சி நாசினி அழிக்கிற அந்த குண்டை இங்கே வந்துட்டானா இவங்க எல்லாருமே கொண்டு போட்டுருவான்னு யோசிக்கிறான். இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு முடிவும் எடுத்துக்கிறான். இப்போ இவங்க கிட்ட உண்மையை சொன்னால் ப்ராப்ளம் தான் வரும்னு வேற ஒரு ஐடியா பண்ணுறான். அது என்னன்னா, லூக்கஸ் அங்கே இருக்கிற சில எறும்புகள் கிட்ட சொல்கிறான், எங்கள் வீட்டில் நிறைய சாக்லேட்லாம் இருக்குது, நான் அதை எடுக்க உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், எங்கெங்கே இருக்குன்னு எல்லாமே சொல்கிறேன், நாம் வீட்டுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்க லோவாவும் அங்கே இருக்கிற சில எறும்புகளும் ஒத்துக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற கிச்சனுக்குள்ளேயும் போயிடுறாங்க. உடனே லூக்கஸ் என்ன பண்ணுறான்னா, எறும்புகளுக்கெல்லாம் சில சாப்பாடு பொருளை காட்டிட்டு அவன் உடனே கிச்சனில் இருக்கிற டெலிஃபோன் பக்கத்தில் போகிறான். அங்கே போய் பாட்டியோட பூத கண்ணாடி மூலியமாக அந்த கிருமிநாசினியை அழிக்கிற குண்டனோட நம்பரையும் பார்த்து கால் பண்ணவும் ட்ரை பண்ணுறான். லூக்கஸ் ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்பரை என்ட்ரு பண்ணவே ரொம்பவே கஷ்டப்படுறான். எப்படியோ நம்பரை டைப் பண்ணவும் செஞ்சிடறான். ஆனால் ஒரு நம்பரை கால் தடுக்கி தப்பாக பண்ணியிருப்பான். இது அவனுக்கே தெரியாது. ஸோ அந்த கால் வந்து பீஸா டெலிவரி பண்ணுற இடத்துக்கும் போயிடுது. இவங்க கால் அட்டன் பண்ணதுமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணவும் சொல்லிடுறான். ஆனால் அவங்க பேசுறது லூக்கஸ்க்கு கேட்கலை. இவன் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். அவங்களும் ஏதோ பீஸா ஆர்டரை தான் கேன்சல் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவனோட பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கிறதுனால யாரோ நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி போனையும் வச்சிடறாங்க. லூக்கஸும் அந்த பூச்சியெல்லாம் கொல்ற குண்டனோட ஆர்டர் தான் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா, இன்னும் அந்த பூச்சி நாசினி அடிக்கிற குண்டனோட ஆர்டர் கேன்சல் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற சில சாப்பாடு பொருட்களை எடுத்துட்டு திரும்பவும் இவங்களோட எறும்பு புத்துக்கே கிளம்புறாங்க. எறும்பு புத்துக்கு போனதும் நோவாவோட ஹஸ்பண்ட் ஷாக் வந்து இவங்க எல்லாரும் சொல்லாமல் போனதுக்கு ரொம்பவே கோபமாக இருக்கான். எல்லாருமே அமைதியாக உள்ளே போனதுக்கு அப்புறமா லூக்கஸை மட்டும் கூப்பிட்டு சொல்கிறான், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன்னால தான் எல்லாமே இப்படி நடக்குது, நீ கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோமா பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல், என்கிட்ட தான் அந்த போர்ஷன் இருக்குது, என்னால் தான் உன்னை பெருசாக்க முடியும், ஆனால் நீ எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட இனத்துக்கும் பண்ண துரோகத்துக்கு நிச்சயமாக நான் உன்னை பெருசாக்கவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ இப்போவே இந்த இடத்துல இருந்து போயிரு, நீ எங்கே போய் செத்து போனாலும் எனக்கு கவலையே இல்லை, அப்படியெல்லாம் பேசி லூக்கஸை ரொம்பவே திட்டி அந்த இடத்துலேருந்தும் அனுப்பி வச்சிடறான். லூக்கஸை அந்த இடத்துல இருந்தே துரத்திட்டு ஷாக் மட்டும் எறும்பு புத்துக்குள்ளே போகிறான். உள்ளே போனதும் நோவா ஷாக்கை பார்த்து கேட்குறா, லூக்கஸ் இவ்வளோ நேரம் ஓன் கூட தானே இருந்தான், எங்கே அவன் வரலையான்னு கேட்க, நான் அவன் கூட இருக்கலையே, எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்டதும் நோவா ரொம்பவே கோவப்பட்டு, மகாராணி கிட்ட அவனுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன், நீ என்ன இப்படி சொல்கிற, உன்கிட்ட தானே அவன் பேசிகிட்டு இருந்தான், நான் பார்த்தேனே அவனை என்ன பண்ணேன்னு ரொம்பவே கோவமாக கேட்குறா. அதுக்கப்புறமா நோவா சொல்கிறா, உனக்கு இன்னும் மனுஷங்க கூட இருக்கிற வெறுப்பு போகலை, லூக்கஸும் இன்னும் பழைய லூக்கஸ்னு நினச்சிட்டு இருக்க, அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான், ஆனால் இப்போ ரொம்பவே மாறிட்டான்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு, இப்போ நான் உடனே போய் லூக்கஸை தேடணும்னு நோவா அந்த எறும்பு புத்தை விட்டு கிளம்புறா. அவள் பின்னாடி அவள் கூட இருக்கிற சில எறும்புகளும் போயிருதுங்க. ஷாக் ரொம்பவே திட்டினதுனால லூக்கஸ் தனியாக போய் ரொம்பவே கவலையோட யோசிச்சுட்ருக்கான். நான் தான் உண்மையாகவே மோசமானவன், நான் அப்படி அவங்களுக்கு பண்ணியிருக்கவே கூடாது, இது எல்லாமே என்னோட தப்பு தான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பார்த்து லூக்கஸ் கிட்ட பயங்கரமான ஒரு தவளையும் வந்துடுது. அந்த தவளை லூக்கஸை சாப்பிடவும் ட்ரை பண்ணுது. லூக்கஸும் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த நேரமே நோவாவும் அந்த எறும்புகளும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க லூக்கஸை கூட்டிகிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி ஓடுறாங்க. ஆனால் கடைசியில் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த சின்ன எறும்புங்க கூட
ஆடும்போது லூக்கஸ் எந்த சுவத்தில் ஏற முடியாமல் அந்த போட்டியில் தோத்தானோ அதே சுவத்து முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அந்த சுவத்தை தாண்டி நோவாவும் அது கூட இருந்த எறும்புகளும் போயிட்டாங்க. ஆனால் லூக்கஸால் போக முடியல. இதனால் அங்கே வந்த தவளை லூக்கஸை அப்படியே சாப்பிட்ருது. நோவாவும் அந்த எறும்புகளும் இது எல்லாமே நம்மளோட தவறு தான், எவ்வளவு கஷ்டப்பட்டும் அவனை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எறும்பு புத்துக்குள்ள ஷாக் வந்து நோவாவோட பேச்சால் அவனோட எல்லா தப்பையுமே உணர ஆரம்பிக்கிறான். நான் லூக்கஸ்க்கு அப்படி பண்ணியிருக்கவே கூடாது, அன்பால் எதையுமே மாற்றலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறான். உடனே போய் லூக்கஸையும் அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வரணும்னு அவனும் எறும்பு புத்தை விட்டு கிளம்புறான். அங்கே போனதும் அந்த தவளை லூக்கஸை விழுங்கினதை கேட்ட ஷாக் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதை கேட்ட ஷாக் வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஷாக் என்ன பண்ணுறான்னா அந்த தவளையோட முன்னாடியே போய் நிற்கிறான். அந்த தவளை ஷாக்கையும் விழுங்கிருது. அந்த தவளை ஷாக்கை விழுங்கினதுக்கு அப்புறமா உள்ள போன ஷாக் என்ன பண்ணுறான்னா தன்னோட மந்திர கோளால் தவளையோட வயிற்றுக்குள்ளே போய் மந்திரம் பண்ணுறான். இதனால் அந்த தவளை என்ன பண்ணுதுன்னா விழுங்கின எல்லா பூச்சிகளோடையும் சேர்த்து இவங்களையும் சேர்த்து வாந்தி எடுத்துருது. லூக்கஸோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரையே பணைய வச்ச ஷாக்கை நினச்சி லோவா ரொம்பவே பெருமைப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா எறும்புகளுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. லூக்கஸும் ஷாக்கை பார்த்து நீ என்னோட உயிரையே காப்பாற்றிட்டேன்னு ரொம்பவே நன்றி சொல்கிறான். இந்த சந்தோஷத்தோடையே நைட்டு போய் எல்லாரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே தூங்கி எழும்போது அந்த வழியாக ஒரு பெரிய எறும்பு போகிறத பார்த்த ஒரு எறும்பு இங்கே பாருங்க மதர் வர்றாங்கன்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுது. இதை கேட்ட அடுத்த எல்லா எறும்புகளுமே எழும்பி பார்க்குறாங்க. மகாராணிக்கெல்லாம் மகாராணி வந்துட்டாங்கன்னு இவங்க எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இதை தான் உண்மையான மதர்னு நினச்சிட்டு இருக்காங்க. உடனே லூக்கஸ் ஒரு உயரமான கல்லை போய் எட்டி பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த பூச்சியை கொள்கிற குண்டை வந்துட்டான்னு. அவனோட காரில் இருக்கிற டிசைனை தான் அந்த பெரிய எறும்பு. அதை பார்த்து தான் எல்லா எறும்புகளுமே மகாராணிக்கெல்லாம் மகாராணின்னு நினச்சி சத்தம் போடுறாங்க. லூக்கஸ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். நான் தான் கால் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன்ல, அப்புறம் எப்படி இந்த குண்டை இங்கே வந்தான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா லூக்கஸ் எல்லா உண்மையுமே அவங்கக்கிட்ட சொல்லிடுறான். நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது மதர் கிடையாது, அவன் பூச்சி மருந்து அடிக்கிறவன், அவனை நான் தான் வர சொன்னேன். அவன் காரில் இருக்கிற டிசைன் தான் நீங்கள் மதர்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் இங்கே வந்தானா மருந்து அடித்து நம்ம எல்லாருமே கொண்டுருவான்னு லூக்கஸ் சொல்கிறான். இதை கேட்ட எல்லா எறும்புகளும் நீ எறும்பு இனத்துக்கே மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, நீ பண்ண வேலையால் நாங்கள் எல்லாருமே சாக போகிறோன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. நீங்கள் கோவப்படுறது நியாயம்தான், ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை கேட்டிங்கன்னா நாம் எல்லாருமே தப்பிக்க முடியும்னு சொல்கிறான். இதை கேட்ட எறும்புகள்லாம் சொல்லுது, இவ்வளவு மோசமான விஷயத்தை எங்களுக்கு பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை எப்படி நாங்கள் மறுபடியும் நம்புறது, நிச்சயமாக நீ சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம்னு ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஷாக்கும் நோவாவும் சொல்கிறாங்க, லூக்கஸ் இப்போ பழைய லூக்கஸ் கிடையாது, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை நாம் திட்டிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை, அவன் பொய் சொல்லாமல் நாம் எல்லார்கிட்டேயும் உண்மையை சொன்னான்ல, அதனால அவன் சொல்கிறத நாம் கேட்கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் அவனை நம்புகிறோன்னு ஷாக்கும் நோவாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மிச்ச எறும்புகளும் இவங்க சொல்கிறதுனால ஓகேன்னு சொல்லிடுறாங்க. லூக்கஸ் அவனோட ஐடியாவை சொல்கிறான். என்னன்னா அவன் இங்கே வந்து எல்லா எறும்புகளை மட்டும் கொல்ல போகிறது இல்லை, எல்லா பூச்சிகளையுமே கொல்ல போகிறான், அதாவது குளவி வண்டு தேனி எறும்புன்னு எல்லாமே. அதனால நாம் எல்லாருமே ஒன்று சேரணும், உடனே நாம் இங்கே இருந்து போய் குளவிங்க கூட போய் ஒத்துமையாகணும், அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும், அதுக்கப்புறமா நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து தான் அவனை அழிக்கணும், இல்லைனா அவன் எல்லாருமே கொண்டுருவான்னு சொல்கிறான். லோவாவோட ஐடியா படி சில எறும்புங்க குளவிக்கிட்ட போய் சமாதான பேச்சு பேச போகிறாங்க. அந்த நேரம் ஒரு குளவி பேசிகிட்டு இருக்கும் போதே ரொம்பவே கோவப்படுது. இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சி இவங்களை தாக்கவும் போது திடீர்னு அந்த இடத்துல ஒரு குளவி வேகமாக வந்து விழுது. அது என்னன்னா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் ஒரு பக்கத்தில் பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த மருந்து பட்ட பவரில் தான் இந்த குளவி வந்து மயங்கி இங்கே விழுகுது. இதை பார்த்த குளவிங்கெல்லாம் இவங்க சொல்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே பூச்சிங்க எல்லாமே ஒன்றா சேர்றாங்க, மிகப்பெரிய ஒரு படையையே உருவாக்குறாங்க, அவனை தாக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுறாங்க. அவன் சைஸ்லையும் பெரியவனாக இருக்கான். இது மட்டும் இல்லாமல் அவனோட கையில் பூச்சி மருந்தும் இருக்குது. இதனால் நிறைய பேர் அந்த இடத்துலையே மயங்கி விழுகிறாங்க. இருந்தாலும் மிச்சம் இருக்கிறவங்களாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுறாங்க. ஒரு பூச்சியினும் அவனோட ஒரு பக்கத்துலேயும் இன்னொரு பூச்சியினும்
அவனோட இன்னொரு பக்கத்துலையும் தாக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி அந்த குண்டனை ஒவ்வொரு பக்கமா திசை திருப்புறாங்க. என்னதான் இருந்தாலும் அவனை வீழ்த்துறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த நேரத்திலயும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது. அது என்னன்னா அந்த ஸ்ப்ரே மிஷின்ல ஸ்ப்ரே முடிஞ்சிருச்சு. இதனால அந்த ஸ்ப்ரேயை ஃபில் பண்றதுக்கு கிளம்புறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி இவனை எல்லாரும் ஒரேடியா போய் இவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஷாக்குக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. அதாவது லூக்கஸ் சின்னதாக்க பயன்படுத்தின அதே மருந்தை யூஸ் பண்ணி குளவியை போய் அவனை கொத்த சொல்கிறான். அந்த குளவியும் கொத்துனதும் அந்த குண்டனும் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸில் சின்னதாகிறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அவனை ஒன்றா போய் தாக்குறாங்க. அவனால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்பவே அலறிக்கிட்டே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த இடத்துல இருந்தே பயந்து ஓடி போயிடுறான். கடைசியாக அந்த பூச்சிங்க எல்லாமே தன்னோட ஒற்றுமையால் ஒரு மோசமான மனிதனை கூட அந்த இடத்துல இருந்து விரட்டி அடித்ததை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இவ்வளவு நாளாக மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பூச்சிங்க எல்லாமே ஒற்றுமையாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக எல்லாரும் லூக்கஸை குயின் கிட்டேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. லூக்கஸ் இவங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றினான்னு எல்லா விஷயத்தையுமே மகாராணி கிட்ட சொல்கிறாங்க. மகாராணியும் சந்தோஷப்படுறாங்க. மகாராணி அங்கே இருக்கிற எல்லா எறும்புகிட்டேயும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, நாம் அன்னைக்கே இவனை கொன்னிருந்தோன்னா ஒரு நல்ல மனிதனை இழந்திருப்போம். அவன் எல்லாருக்கும் பண்ண விஷயம் எவ்வளவு பெரிய நல்ல காரியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுதா? அவன் நம்மளை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலமாக நாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பூச்சிங்கன்னத்தையே சேர்த்து வச்சிட்டான்னு சொல்லிட்டு மகாராணி லூக்கஸை பார்த்து சொல்கிறாங்க, நான் உன்னை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறேன். நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு செஞ்சது மிகப்பெரிய உதவின்னு சொல்லி லூக்கஸ்க்கு ரொம்பவே நன்றியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ எறும்புகளோட வாழ்க்கையும் உணர்ந்துட்ட, இதுக்கப்புறமா நீ பெரிதாகி உன்னோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மகாராணியும் மறைஞ்சு போயிடுறாங்க. லூக்கஸும் சரின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறத நினச்சி சந்தோஷமும் படுறான். இருந்தாலும் இவங்களெல்லாம் விட்டு போகிறத நினச்சி கவலையும் படுறான். லோவாவை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா எறும்புகளையுமே ரொம்ப மிஸ் பண்ண போகிறதா சொல்லி அங்கே இருக்கிற எல்லா எருமையுமே ஹக் பண்ணி அழுகவும் செய்கிறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து லூக்கஸை வேற ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் லூக்கஸ் அந்த போஷனையும் குடிக்கிறான். குடிச்சதும் லூக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகிறான். திரும்பவும் பழையபடி அவனோட சாதாரண சைஸுக்கே மாறிடுறான். லூக்கஸ் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது எப்பையும் போல லூக்கஸை கலாய்க்கிற பையன் அந்த இடத்துக்கும் வர்றான். அந்த பையன் சைஸ்ல பெரியவனா இருக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு தைரியமா இவனை கலாய்ப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிற சின்ன பசங்களை கூட கலாய்ப்பான். அவங்களும் இவன் எவ்வளவுதான் கலாய்ச்சாலும் அடிச்சாலும் கூட வேற வழியே இல்லாம பயந்துகிட்டு அப்படியே அவன் கூடயே இருக்காங்க. அப்போ அந்த நேரம் போய் லூக்கஸையும் கலாய்ச்சிட்டு நீ ரொம்ப சின்ன பையனை சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். உடனே லூக்கஸ் சொல்றான், ஆமா நான் சின்ன பையன்தான், உன் கூட சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி உன்கிட்ட அடியும் வாங்கிட்டு உன் கூடவே சுத்தலைன்னு சொன்னதும் இவன் ரொம்பவே கோவப்படுவான். என்னையா எதிர்த்து பேசுகிற, சைஸை பாருன்னு கேலி பண்ணுறான். உடனே லூக்கஸ் அங்கே இருக்கிற சின்ன பசங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் ஏன் அவங்கிட்ட இப்படியெல்லாம் அடி வாங்கிட்டு அடிமை மாதிரி இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் அவனால் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் யாருமே தொந்தரவு பண்ண மாட்டோம். நம்ம எல்லாரும் சுதந்திரமாக ஜாலியாக இருக்கலாம்னு சொல்ல உடனே அந்த சின்ன பசங்க எல்லாரும் லூக்கஸ் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயமான விஷயந்தானேன்னு சொல்லி லூக்கஸ் பக்கத்தில் போயிடுறாங்க. உடனே அந்த பெரிய பையன் சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களான்னு கேட்க அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எதிர்த்து நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துறதுனால இவனால் எதுவுமே பண்ண முடியல. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல இருந்தே பயந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமா லூக்கஸ் கெத்தா ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னன்னா, சின்னது பெரியதுன்னு எதுவுமே வித்தியாசம் கிடையாது, ஒற்றுமை தான் நம்ம கூட எப்பயுமே இருக்கும்னு. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆனாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நின்னா ரொம்பவே ஈஸியாக எதிர்த்து போராடலான்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சின்ன பசங்க லூக்கஸை வா போய் விளாட்லான்னு கூப்பிடுறாங்க. உடனே லூக்கஸ் நான் நாளைக்கு விளாட வர்றேன், எனக்கு இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். வீட்டுக்குள்ளே போய் லூக்கஸ் என்ன பண்ணுறானா, எறும்புகளுக்கு பிடிச்ச மிட்டாய் பாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து எறும்பு புத்துக்கு வெளியே போட்டு விடுறான். இதை எல்லா எறும்புகளுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இனி சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஷாக்கும் லோவாவும் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா எறும்புகளுமே லூக்கஸை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.